ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு, அதிர்ஷ்ட நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும் என்ற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க, ஏன்னா டைரெக்டாக உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கிறேன். இதனால் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருக்கவும் கிரிவலம் செல்வதற்கும் உகந்த ஒரு நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடும் நண்பர்கள் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, காலை 10:42 வரை ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். எனவே காலை 10:30 அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறதுங்க. 2ஆம் இடத்தில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 10 கோடியும் 9ஆம் இடத்தில் இருக்கிறார் சந்திர பகவான். ஸோ இது எல்லாமே சிறந்த கிரகமாக கருதப்படுறதுனால இன்றைய தினம் மிக மிக முக்கியமான சில காரியங்களை நீங்கள் எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலை 10:30 மேலே நீங்கள் உங்களது முக்கியமான காரியங்களை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. அது வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால காலை 10:30 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள். உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சலனங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக உங்களை விட்டு விலகக்கூடிய யோகத்தை பெறுவீங்க. அதனால் மன தெளிவு உண்டாகும். உங்களது சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. புதிய முயற்சிகள்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து நீங்கள் காலை 11 மணிக்கு மேலே நீங்கள் புதிய முயற்சிகளை தொடங்குவது நல்லதுங்க. அது வரைக்கும் நீங்கள் புதிய முயற்சிகள் தான் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைதான் எதிர்பாராத சில கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. திடீர்னு சில செலவுகளும் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாக அமைகிறதுங்க. ஏன்னா திடீர் செலவுகள் உங்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமையை வந்து டைட் ஆகிவிடும். அதனால் உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நீங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தாங்க போகணும். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வொரு உணவுகளாக நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் பறந்து ஓடுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. நண்பர்களுடன் பழகும்போது கொஞ்சம் நீங்கள் உங்கள் கடமைகளை வந்து சரியாக செய்ய வேண்டியது ரொம்ப அவசியங்க. இந்த தினம் உங்கள் பணிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் யோசித்து நிதானத்தை செயல்படுங்க, வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் பணியாளர்களுடன் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லதுங்க. குழந்தைகளோடு இருக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். ஏன்னா குழந்தைகளுடன் விளையாடுவது உங்களுக்கு அற்புதமான நல்ல குணத்தை வந்து உங்களது சந்தோஷம் மூட வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதை உருவாக்கி தருங்க. இந்த தினம் முதலீடுகள் வியாபாரிகள் செய்ய வேண்டாம். இந்த தினம் உங்கள் அழகு பர்சனாலிட்டி எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களது ஓய்வு நேரம் இன்னைக்கு சிறப்பாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளணும் எல்லாமே நீங்கள் செய்வீங்க. இன்றைய தினம் கடந்த காலத்தில் முடிக்க முடியாத சில வேலைகள்லாம் பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு அதிகமாக சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்பில் உருவாக்கி தரும். எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அமைதுங்க. இன்றைய தினம் நீங்கள் மனதில் வந்து ப்ரெஷரை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து நீங்கள் தவிர்க்க முடியும். ஸோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே. ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் இன்றைக்கி கூடுதல் ஃபோக்கஸோடு நீங்கள் கவனத்தை செலுத்தி இந்த தினம் அதை சிறப்பாக பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப அவசியங்க. எனவே மனசில் வந்து ப்ரெஷர் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுடன் குடும்பமாக குழந்தைகளுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நிதானித்து பொறுமையுடன் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் அவ்வளோ சிறப்பான நன்மைகளை பெற முடியாமல் போகலாம். அதனால் புதிதாக காதலை வெளிப்படுத்த நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதை செய்ய வேண்டாம் நண்பர்களே. இன்றைக்கி உங்களால் அந்த உண்மையான அன்பை வந்து உள்ளால் வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். எனவே காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் பொறுமை கட்டாயமான ஒரு தேவை. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைங்க. அதனால் நிறைய காரியங்களை நீங்கள் வந்து காலை 11:00 to 10:30 மேலே நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லா வித நன்மைகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிற நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக ஒரு நிதானித்த ஒவ்வொரு வேலையும் நீங்கள் முடிக்கும்போது அதிகமான வெற்றிகளை பெறும்போது உங்களுக்கு மனதில் வந்து தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்து கொண்டே இருக்கிற நண்பர்களே. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களது கூட்டாளிகள்
கடன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நல்லதுங்க. கடன் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. அப்படி முடியலினாலும் நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய நிதி திட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு கடன் வாங்குவது நல்லது. எப்போ நீங்கள் கடன் வந்து திருப்பி அடைக்க முடியும் என்ற பிளானிங்லாம் நீங்கள் வந்து கடன் வாங்கும்போது உருவாக்கி கொள்வது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை ஏற்படுத்தி தர காத்திருக்க நண்பர்களே. திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையில் நீங்கள் உங்களது வாழ்க்கை தண்ணீரும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளையும் நல்ல மனமகிழ்ச்சியும் கொண்டு வந்து தருவதற்காக காத்திருக்குங்க. எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவருக்கு நீங்கள் அன்பாக கவனிப்பை ஏற்படுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பான இல்லற வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்று இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியங்க. ப்ரெஷர் வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து சிறப்பு கவனம் செலுத்துங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அது ஆரம்ப நிலையிலேயே சரி பண்ணுவது ரொம்ப அவசியம். ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அமைங்க. அதற்கு நீங்கள் 10:30 மணி வரைக்கும் காலை 10:30 மணி வரைக்கும் பொறுமையாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 4 அதிர்ஷ்டம் என்னாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம துலாம் ராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து போகிறது நல்ல நண்பர்களே. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் டல்லான சூழ்நிலை இருந்தால் அதை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு நிதானித்து செயல்படுவது நல்லது. தேவையில்லாத ப்ரெஷர் மனசில் நீங்கள் ஏற்றிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே. கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதனால் உங்களுடைய மன அழுத்தம் குறையலாம். கொஞ்சம் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் திடீர்னு சில செலவுகள் ஏற்படுறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து கடன் வாங்குறதுக்கு முன்னாடி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப அவசியம். எதிர்பாராத நல்ல உதவிகள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனக்கு அற்புதமான ஒரு நாள் கடன் வாங்குவது நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு சிந்தித்து செயல்படும் போது அதிகமான மகிழ்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் உங்கள் கூட்டாளிகள்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க. ஆனால் வந்து நீங்கள் எப்போ செய்கிறீங்க எப்படி செய்கிறீங்கிறத பிளான் வந்து கண்டிப்பாக தேவை. மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் சின்ன சின்ன சலனங்கள் எல்லாம் விலகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் போதும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே.